Hi, my dear friends and families. Welcome back to my channel. In the last video, continue with our friends. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா KR மார்க்கெட் பர்ச்சேசிங் தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த சிக்னல் இதுலேருந்து இந்த ரோடை க்ராஸ் பண்ணி போனால் அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அதுதான் KR மார்க்கெட். ஸோ வாங்க அங்கே போயிட்டு அடுத்து அங்கே என்னென்ன என்ட்ரன்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். மேபி இதை நம்ம ஊர் மாதிரி தான் இருப்பாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, பார்த்துருவோம். ஆனால் இந்த ஒரே மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க நம்ம அதையும் பார்த்துலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கின்றதையும் பார்த்துடலாம். என்ட்ரன்ஸில் எல்லோரையும் வரவேற்கிற விதமாக பூ வச்சுருக்காங்க, பூ ஷாப் வச்சுருக்காங்க. இதில் வந்து ரெண்டு விதமான பூ வச்சுருக்காங்க. ஒன்று வந்து டெக்கரேஷன் யூஸ் பண்ணுற பூ அஸ்பராஸ் அந்த மாதிரி, இன்னும் நம்ம சாமிக்கு நம்ம தலைக்கு வைக்கிறோமே மல்லிகைப்பூ கதம்பம் அந்த மாதிரி பூலாம் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம்னா பழக்கடைங்க, லெஃப்டில் வந்து பழசருக்கதெல்லாம் இருக்குது, ரைட் சைடு வந்து சென்டராக வந்து பழக்கடை வச்சுருக்காங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் லவாப்பழம் கூட கூட எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு லவாப்பழம் ரொம்ப பிடிக்குங்க. அது லவாப்பழத்தில் வந்து நல்லா கழுவிட்டு உப்பை தூவி விட்டு ஒரு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடணுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் லவாப்பழம். ஸோ நாங்கள் அதுதான் ட்ரை பண்ணுவோம். அப்படியே உள்ளே போனோம், உள்ளே பழக்கடை தாங்க. லெஃப்ட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த பழசருக்கடை, வாழைப்பழ கடை, ஒவ்வொரு கடையாக இருக்குங்க. ரைட் சைடு அப்படியே வந்து ட்ரெஸ்ஸு கடை, ரெண்டு பக்கம் இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. வரிசையாக உள்ளே இருக்குது, வாங்க ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்துட்டே போகலாம். விண்டோ ஸ்க்ரீன், விண்டோ ஸ்க்ரீன், ஸ்க்ரீன் கேட்டதுமே நல்ல டிசைன் டிசைன் நிறையா ஸ்க்ரீன் எடுத்துப்பட்டாப்ல தம்பி. ஆனால் ஒரு ஸ்க்ரீன் வந்து 300 ரூபான்னு, என்னங்க 300 ரூபான்றீங்க, சின்னதாக தானங்க இருக்குது அப்படின்னா, இல்லைங்க 300 ரூபா, அப்புறம் ஓனர் அதுக்கப்புறம் அப்படின்னு பேசி ஒரு ஸ்க்ரீன் 250 ரூபான்னு சொல்லி ரெண்டு ஸ்க்ரீன் வாங்கிட்டோங்க. சரிண்டு விண்டோ ஸ்க்ரீனை வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் நிறைய விண்டோ ஸ்க்ரீன் இருக்காங்க பாருங்கள், லெஃப்ட்டில் எவ்வளோ விண்டோ ஸ்க்ரீன் கிடக்குங்க. அவங்ககிட்ட போய் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்டால் 150 ரூபான்னு சொல்கிறாங்க. பட் ரெண்டுமே ஒரே குவாலிட்டி, ஒரே கம்பெனி ப்ராண்டு தான் போட்டிருந்தாங்க. ஒரு வேளை நினைக்கிறேன் கடையில் வச்சு வைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 100 ரூபா வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ 200 ரூபா லாஸ்ட்டுங்க ரெண்டு வாங்கினால. வீட்டில் சொல்லிட்டேன் நம்ம நேராக மார்க்கெட்டோட கடைசி போயிடுவோம், கடைசி போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ தான் எதாக இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லிட்டேன். எங்கள் வீட்லேயும் சேரின்ட்டாங்க, அப்படியே நேராக கடைசி கூட்டி போயிட்டீங்க. எண்டுக்கு கூட்டி போயிட்டு மார்க்கெட்டோட கடைசி கூட்டி போயிட்டேன், நீங்களே பாருங்கள், இதான் மார்க்கெட்டோட எண்டு கடைசி. இதுக்கப்புறம் போனால் ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப் மட்டும் தான் இருக்குது, அதனால் கடைசி வரையும் கூட்டி போயிட்டீங்க. இப்போ கடைசியிலேருந்து இப்போ நம்ம திரும்ப ஃப்ரண்ட்டு போகிறோம், போகிறப்ப என்னென்ன கடை இருக்குன்றது இங்கேருந்து பார்ப்போம். ஏன்னா வரப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை சொல்லிட்டாங்க, எல்லாமே கேட்டுட்டு தான் வந்தேன் நான். மேக்ஸிமம் அவங்க சொன்ன விலை எல்லாமே 100, 150, 60, 150 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக கிடையாது. பிளாட்ஃபார்மில் போட்ட எல்லாமே 150 ரூபா தாங்க. வாங்க ஒவ்வொன்றா போவோம் பார்த்துட்டே. யூன்டென் பண்ணலாம் நினைக்கிறப்ப அது கார்னரில் அண்ணன் கடையை பார்த்தீங்க, பார்த்ததுமே எங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்ன் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரிண்டு போய் அண்ணன் ஸ்வீட் கார்ன் எவ்வளோன்னு அண்ணன் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு பாக்கெட் வந்து 60 ரூபா தம்பி, உள்ளே 3 பீஸ் இருக்குன்னு சொன்னார். சேர்னேன்ட்டு 2 பாக்கெட் வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேபி கார்ன் நிறையா இருந்துச்சு அண்ணன் வச்சுருந்தார், பட் பேபி கார்ன் எங்கள் வீட்டில் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, செஞ்சு தர தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது மட்டும் வாங்கலை. சரி அண்ணன் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசிக்கிட்டு இருந்தேன், அண்ணன் நல்லா தமிழ் பேசினார், நம்ம ஊருக்காரர் அண்ணன், சேர்ந்து நல்லா தமிழ் பேசிட்டு சரி என்னன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து பார்சலை வாங்கிட்டு அண்ணனுக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஸ்வீட் கார்னு வீட்டில் சமைக்கிறதுக்கு வாங்கணும் மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்துக்கு இன்னும் ரெண்டு ஸ்வீட் கார்னு போட்டுக்கிருந்தாங்க, அதுவும் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி சரி ஸ்வீட் கார்னு வாங்கினாங்க. அந்த மொட்டை வெயில் மழை பெற மாதிரி இருந்துச்சு, பக்கத்துலேருந்து வெயில் அடிச்சிச்சுங்க. சரிண்டு ஸ்வீட் கார்னு வாங்கினோம், அவரை நல்லா மிளகாப்பொடி பெப்பர் சாட் மசாலா அதெல்லாம் போட்டார், கொஞ்சமாக பட்டர் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. பட் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க இவர் ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம், நீங்களே பாருங்கள் அவர் போய் ரெடி பண்ணிட்டாருங்க. கையிலே வாங்கினதுமே நான் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா சுட சுட, அதுவும் வெயில் அடிக்குதா, வெயிலுக்கு எதுக்கு காம்பினேஷன் வந்து நல்லா இல்லை. பட் பசி வேறு லைட்டாங்க, நடக்க வச்சே கூப்பிட்டு போகிறாங்க, நடந்து நடந்து பசியுதுங்க. சரி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கடையில் போய் டவுசர் அதுன்னு வரிசையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், பட் எதுவுமே செட் ஆகலை. பட் ரேட்டு தான் கம்மியாக இருந்துச்சு, எல்லாமே வந்து 60 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா அந்த ரேஞ்சிலே தான் இருந்துச்சு எல்லாமே, எல்லா பொருளுமே. சரிண்டே பார்க்குற பொருளாக அம்மா தான் வரிசை எல்லா பொருளும் பார்க்குற பொருளாக வாங்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கும் இந்த பாத்திரம்லாம், இதை பெங்களூர்லேருந்து வேறு வாங்கிட்டு போனோம் வீட்டுக்கு, இதையும் வாங்கினாங்க, ஒரு பொருளை கூட விடல. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம டெக்கரேஷனில் நிறைய ஐட்டம் நாங்கள் பார்த்தீங்க, அந்த ஃப்ளவரு, அந்த யூசுந்தர், அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸு, அதெல்லாம் நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த குட்டி வாண்டு, இந்த குட்டி வாண்டு வந்து மேலே வந்து லவ் பேர்ட்ஸ் பார்த்துருக்குற லவ் பேர்ட்ஸ்,
அவங்க அப்பா மேலே உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் செம்ம இல்லைங்க. எனக்கும் அந்த ஞாபகம் இருந்துச்சு இந்த மாதிரி பார்க்கறது. எனக்கு எங்கள் அப்பா தூக்கி தோல் மேல் வச்சு இது பண்ணுறது. இருந்தாலும் அந்த பயந்து சும்மா உமிழ்த்துக்கு இருந்தேன் குட்டி வாண்டிக்கிட்ட. என்னை பார்த்து பயந்துட்டா என்னடா அவன் கையில் எதுவும் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. பட் நல்லா பேசுனாங்க தம்பிங்க, நம்ம ஊர் தான். பட் நல்லா சூப்பராக பேசினாங்க என்கிட்ட. ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. பட் அந்த வாண்டு தான் என்னை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தான். கேமரா பார்த்து பயந்தானா இல்லை என் மூஞ்சியை பார்த்து பயந்தானான்னு தெரில. பட் செம்மையாக அறந்துட்டான். சரி ஓகே வாங்க. டிஷர்ட்டுங்க சூப்பர் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே 150 ரூபாயாங்க. நான் நல்லா 2-3 டிஷர்ட் வாங்கிட்டேன் எனக்கும் என் மாமாக்கும். அம்மாட்ட பில்லோ கவர்லாம் எதுக்குமா வாங்குற, இதுதான் நம்ம தீபாவளிக்கு தான் அவ்வளோ பில்லோ கவர் வாங்கணும்னு சொன்னான். ஆஹா வாங்கணும் அப்படின்ட்டு திரும்ப பில்லோ கவர் வாங்கினாங்க. சரி ரெண்டு விட்டுட்டேன். 120 ரூபாங்க பில்லோ கவர் ஒரு ரேட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வாங்க போனது இங்கே பார்த்தீங்களா, சும்மா கலர் கலராக இருக்கா. நான் சொன்னது அம்பரலாவை. நம்ம யார் சிங்கிள்ஸ், அதுலேயும் நம்ம மொட்டு சிங்கிள்ஸ். ஃபோக்கஸ் வந்து ப்ராடக்டில் மட்டும் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் கண்டு போகக்கூடாது. அம்பரலா மட்டும் வாங்கணும். 100 ரூபா, 120, 80, 60 இதாங்க அம்பர்லாவோட ரேட்டு. பட் நாங்கள் வாங்க 100 ரூபா அம்பர்லாங்க. இதான் மாமா வாங்கின 100 ரூபா அந்த அம்பர்லா. நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. இதில் எங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் வாங்கினோம். பட் எனக்கு பிடிச்ச நான் பச்சை கலர் வாங்கினேனே, க்ரீன் கலரில் ஒரு அம்பர்லா வாங்கினேன். அம்மா வந்து நைட்டி பார்க்கல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன டவுசர்ஸு, 3/4 ட்ராக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதுவுமே 150 ரூபா தாங்க. பட் குவாலிட்டி ஓகே தான், 150 ரூபாய்க்கு. அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே 100 ரூபா தாங்க. எந்த மாடல் எந்த சைஸு யாருக்கு எடுத்தால் 100 ரூபா தாங்க. ஸ்லிப்பர்ஸ், ஹீல்ஸ் ஸ்லிப்பர்ஸ் கூட 100 ரூபா தாங்க. எங்கள் அக்கா சரியான ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தீங்க. எங்கே போனாலும் சரிங்க ஷாப்பிங்க்கு கண்டிப்பாக ஹேண்ட்பேக் வாங்கி ஆகணும்னு அடம் பிடிப்பா. பட் இப்போயே தான் நிறைய ஹேண்ட்பேக் எடுத்து வச்சு எனக்கு நல்லாயிருக்கான்னு கேட்டிருக்கா. சந்திரமுகியில் கேட்பாங்க பார்த்தீங்களா, கேர்ள்ஸ் நெச்சிட்டி நல்லாயிருக்கா அந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்து வச்சு நல்லாயிருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று எடுத்துருவாமான்னு சொல்லி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. அம்மா இன்னும் என்னம்மா வாங்குறேன்னா வெள்ளைப்பூடு வாங்குறேன்டா, இஞ்சி வாங்குறேன்றாங்கம்மா. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குமா, தாராளமாக சமந்துட்டு போக வேணாம்னு சொன்னால் நீ சமைக்க ட்ரெயின் தானே சமைக்குதுன்றாங்க. என்னமோ ஒன்று வாங்க என்ன, இதை மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா வாங்கிட்டே இருக்காங்க. அன்னை செம்மையாக வியாபாரம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி மாதுளப்பழம் எந்த ஊர்லேயுமே இருக்கான்னு சொல்லி பீஸை வெட்டியே கொடுத்துட்டு அப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படி இனிப்பாக இருக்குன்னாரு. கரெக்டாக 2.5 கிலோ வந்து 120 ரூபா தான் சொன்னார். ஆனால் 2.5 கிலோக்கு மேலேயே போட்டார் மாதுளப்பழம். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை வச்சுட்டார். வச்சுட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அம்மா நானும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோங்க மாதுளப்பழத்தை. நம்ம இப்போ கேஆர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்க்கே வந்துட்டாங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சுங்க. நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இன்னும் நிறையா கடைகள் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஸ்டார்டிங் நிறையா கடை நான் வந்து வீடியோ எடுக்கலை, நான் அப்படியே கடைசியாக நான் போயிட்டேன். ஸோ இன்னும் வந்து 150, 80 என்ன சொல்கிறது 60 அந்த ரேஞ்சுக்கு இன்னும் நிறையா கடைகள் இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, என்ன மாதிரி பசங்களுக்கு, அதுமாரி நிறையா கடை இருக்குங்க. இன்னும் போயிட்டே இருக்குது கடை ஷாப்பிங்லாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நம்ம குக்கிங் தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. என்னது கடாயி, கத்தி, சப்பாத்தி உருட்டுறது, அதுமாரி நிறையா விஷயம் கிச்சன் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது. அதுவுமே 150 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக ரேஞ்ச் கிடையாது. சின்ன சின்ன விஷயம் தான். கிரில் பேனு அந்த மாதிரி தந்தூரி ஐட்டம்ஸு மேக் பண்ணுறது அந்த மாதிரி பெரிய பெரிய கடாயி அதெல்லாம் தான் ரேஞ்ச் வந்து ஒரு 300-350 அதுவுமே 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருதுங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பேன்லாம் தெரியும். அதில் வந்து 500 ரூபா கூட இல்லை. அது இன்னும் நம்ம பேசினோம்னா 250-300 ரூபா கூட நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த மார்க்கெட் முடிஞ்சு இது விட முடிச்சுக்கிறேன். அப்படியே நான் வெளியே போய் ஜூஸ் சாப்பிட்றேன். வாங்க அப்படியே போவோம் நம்ம ட்ராவலிங். மார்க்கெட் விட்டு வெளியே வந்து மெயின் ரோட்லேயே வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சுங்க. அங்கே போய் அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோங்க. கிட்டத்தட்ட 3 ஃப்ளேவர் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் கப்பு வாங்கினோம் நாங்கள். வெனிலா, ஸ்ட்ராபெரி, கிரேப்பு. எனக்கு கிரேப்பு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லைங்க. நான் நல்லா ஜூஸ் குடிக்கிற மைண்ட் செட்டை தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. மணி வந்து கிட்டத்தட்ட 1:55 ஆயிடுச்சுங்க. பசி வேறு எனக்கு, அது போக வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. டைம் இப்போ கரெக்டாக 5:00 ஆயிடுச்சுங்க. 5:00 போய் பிரியாணி கேட்டால் யாராக இருந்தாலும் கள்ள கொண்டு ஏறிவாங்க. பட் இருந்தாலும் பிரியாணி கண்டிப்பாக நான் வாங்காமல் வீட்டுக்கு போகிறதா இல்லைங்க. எப்போ அடி ஒரு வேளையே ஹோட்டல் கண்ணில் பட்டுச்சுங்க. ஆனால் பிரியாணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சைடிஷில் பார்த்துக்கிறது என்னென்ன இருக்குன்னு அதுக்கெல்லாம் மாமா சிக்கன் கபாப் சொல்லிட்டாரு சைடிஷ்க்கு.
சரி ஓகேன்னு அப்படியே கடைக்குள்ளே போனீங்க. கடைக்குள்ளே போனால் ஒரு தோசைக்கல்லுங்க, பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் இல்லை, மீடியமாக ஒரு தோசைக்கல்லில் மீனை அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து மாமா ஆர்டர் கொடுத்த கபாப் வந்து எண்ணெயில் நல்லா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அண்ணன் பிரியாணியை பார்சல் பண்ணியிருந்தாங்க, அப்படியே அள்ளி வச்சாருங்க பிரியாணியை. தம்பி பொண்ணை பார்க்கக்கூடாது, பிரியாணியை இப்போ தான் பார்க்கணும். இது நம்ம சங்கத்திலே கிடையாது, நம்மளாம் யார் சிங்கிள், அதுலேயும் மொட்டு சிங்கிள். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிரியாணியில் தான் இருக்கணும். ஓகேவா, பிரியாணியை பார்சல் பண்ணுறோமா, வீட்டுக்கு போகிறோமா, சாப்பிட்டாமா இருக்கணும் தம்பி, இதெல்லாம் டூ மச், இது நம்ம சங்கத்திலே கிடையாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு பிரியாணியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் பிரியாணி நல்லா அள்ளி வச்சாருங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஓகேங்க, வீட்டு போய் சாப்பிட்லாம் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. இதோட என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டு தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான அடுத்த முயற்சி. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்களோ நான் அவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ ஆல், லவ் யூ, பாய்.